लक्ष्मण सीता अन्या रे பாருங்கள் தமையனே அண்ணியாரே தமையனே நான் மூலிகை பறித்து வருகிறேன் சீதா சீதா சற்று பொறுங்கள் என்ன காரியம் இந்த தசரத நந்தரி வனந்தனில் கூர் முட்கள் உள்ளன நடந்து செல்கையில் அவை வேதனையை விளைவிக்கலாம் பாதுகை அணியாததே தாமும் பாதுகை அணியவில்லை அல்லவா பிறகு நான் எவ்வாறு அணிவேன் சற்று உன் பாதத்தை நிவாரணம் வழங்காது ரணம் ஆறாது வேண்டாம் தசரத நந்தரே நான் உன்னுடைய கணவன் என்பதனால்தான் நீ சம்மதிக்க மறுக்கின்றாயா நான் உனக்கு சிகிச்சை வழங்க அருகதையற்றவனா ஜனக நந்தினியான நீ அவ்வெண்ணம் கொண்டிருப்பாய் என எண்ணவில்லை என்னில் அவ்வெண்ணம் இல்லை தசரத நந்தரே இது என்னுடைய சுபாவமாகும் சுயமாக காரிய மாற்ற விழைபவள் இன்று தம்முடைய ஸ்தானம் தனில் என் சகோதரிகள் இருந்தாலும் இதையே தான் உரைத்திருப்பேன் சுயமாக நானே இக்காரியம் புரிவேன் உன் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் சீதா ஆனால் இப்போதைய சூழலில் என்னை இச்செயலாற்ற விடு
வேண்டாம் சுவாமி. சீதா, நான் புறப்படுகிறேன். தாம் எவ்விடம் விட்டு ஏன் செல்ல வேண்டும்? தீயாக எரித்துக் கொள்கிறது இந்த பவன வாழ்வு, அரண்மனை வாழ்வு, சுகபோகம் என் வாழ்விற்கு சாபமாக மாறிவிட்டது. எப்பிடம் நோக்கினோம் தம்மை எனக்கு ஏற்பட்ட அநியாயம் ஒன்றே வெடிகளுக்கு புலப்படுகின்றது. அனைத்திற்கும் காரணம் நானே. அன்பு தந்தை வானுலகம் சென்றார், அதற்கும் காரணம் நான் அல்லவா? அண்ணு எனும் தெய்வம், லக்ஷ்மணன், ஊர்மேளை, மாதா கௌசல்யா, மாதா சுமித்திரை, இவர்கள் அனைவரின் வேதனைக்கும் காரணம் நான். அயோத்தியில் இருள் சூழ்ந்து அயோத்திவாசிகள் வேதனை கொண்டதற்கும் நானே காரணம். அனைவரின் வேதனைக்கும் தாம் நேரடியாக காரணமாகவில்லை. அவ்வாறு இருக்க ஏன் இந்த குற்ற உணர்வு? இருப்பினும் தாம் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்காக அரியணை மீது அமரேன் என்று முடிவினை மேற்கொண்டுள்ளீர்கள். அவ்வாறு இருக்கத்தாம் இந்த அனர்த்தத்தை நிகழ்த்த வேண்டும். இது அனர்த்தம் அல்ல மாண்டவே, பரிகார செயலாகும். இது தாம் ராஜ்யத்தையும் தம்முடைய கடமையையும் தியாகம் செய்வது உசிதமான செயலாகாது, அநீதியாகிவிடும் அல்லவா? தம்முடைய தமையனானவர் தங்களுக்கு குருவாவார், தந்தைக்கு சமமானவர். இது அவருடைய ஆணையை நிராகரிக்கும் செயல் அல்லவா? ஆதவ குலத்தினருக்கும் அயோத்தி வாசிகளுக்கும் வேதனை அளிப்பது உசிதம் தானா? தம்முடைய மேலான துணை வேண்டிய தருணத்தில் அனைவரையும் தாம் விலகிச் செல்ல எண்ணுகின்றீர்கள். இது அனைவரையும் நிலை குலைய செய்யும் என்பதை உணருங்கள் ஐயனே. அனைவரையும் வழி நடத்த தாம் உகந்தவர் என்று உணர்ந்துதான் தங்களின் தமையன் உங்களுக்கு உத்தரவிட்டார். ஆட்சி புரிவதற்கேற்றவர் என கருதினார். தனக்கு நிகரானவர் தாம் என்று அவர் மனமாற உரைத்தார். தமையனுடைய வார்த்தையை தாங்கள் உதாசீனம் செய்வீர்களா? மனதிடம் இழந்த நான் எவ்வாறு என்னுடைய கடமையை ஏற்பேன் மாண்டவி? நிகழ்ந்த நிகழ்வுகளால் பரதன் எனும் உன் கணவன் நிலை குலைந்து நடை பிணமாய் நிற்கின்றான். வழி நடத்த வேண்டியவன்
நிலை தடுமாறலாகாது மாண்டவி. ஸ்திரத்தன்மையற்ற மனதோடு வாழ்கின்றவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு நல்லாட்சியை வழங்கத்தக்கவன் அல்ல மாண்டவி, வழங்கத்தக்கவன் அல்ல. தம்மை பற்றிய அனைவர் எண்ணத்தை கூறுகிறேன். தாம் என்றும் சிந்தித்து தீர்மானிக்கின்றவர். தம்முடைய நலனை விட அடுத்தவர் நலனை உயர்வாய் கருதுகின்றவர். ஆனால் இன்று தாம் மேற்கொள்ளும் இம்முடிவால் தம்மை பற்றிய சிந்தனைகள் பொய்யாகும், குலத்திற்கு அவப்பெயர் உருவாகும். இது பற்றி அறிந்திருந்தும் தாம் ஏன் இவ்வாறு? இப்போது தங்களிடத்தில் நான் கூறுவது ஒன்றே ஆகும் மையனே. அண்ணனுடைய உத்தரவை ஏற்று தாங்கள் இப்பொழுது பின்வாங்குவது உசிதமா? நான் உத்தரவை ஏற்றது உண்மை, ஆனால் அதன்படி நடக்க சக்தி இழந்து நிற்கிறேன் மாண்டவி. ஹிருதயமுதை கல்லாக்கி அயோத்தி பிரஜைகளை வழி நடத்த ராஜ்ய பரிபாலனம் ஏற்று கடமையாற்ற முயற்சித்தாலும் அக்கடமையை ஆற்ற வேண்டியவர் கானக வாழ்வு மேற்கொண்டிருக்கிறார் என எண்ணும் போது, மனவாழ்வில் துன்பத்தை சந்திக்கிறார் என எண்ணும் வேளையில் எவ்வாறு என் கடமையை புரிவேன்? இத்தீர்மானம் மேற்கொள்ளவிருக்கும் பரிகாரத்திற்கு மிகவும் இன்றியமையாதது, மகத்துவம் வாய்ந்தது மாண்டவி. எனது இந்த முடிவிற்கு உனது ஒத்துழைப்பும் தேவையானது. நல் கணவனாக வாழ இயலவில்லை, நல் மகனினும் பெயரும் பெறவில்லை. ஆகையால் இப்போது முயற்சி ஒன்று மேற்கொள்கிறேன். இந்த அகிலத்தில் நல்லதொரு மானிடனாய் வாழ்வதற்கான முயற்சி. என் நிலையும் துர்பாகியமாகும். சீதை அக்காவின் தீர்மானம் போல் நானும் தம்முடன் வருவேன் என கூற இயலவில்லை. காரணம், தமக்கை புறப்படும் வேளை அரண்மனையில் அனைவரின் நலன் காக்கும் கடமை அளித்தார். எனது இரு சகோதரிகள், தம்முடைய அன்னையர், குறிப்பாக கைகேயி மாதாவின் பெயரை என் முன் உரைக்காதே. அனைவரும் மன்னிக்கலாம் அவர்களை, ஆனால் என்னால் இயலாது. தம்முடைய வருகைக்காக நான் காத்திருப்பேன். பரதனை போன்ற அனுஜனை பெற்றது பிரபு ஸ்ரீராமரின் பாக்கியம். தன் சத்திய பக்தியை ஒரு பக்தனாக அனுஜனின் ரூபமேற்று சமர்ப்பித்திருக்கிறான். இல்லற வாழ்விலும் ஒருவனால் துறவர வாழ்வை மேற்கொள்ள இயலும் என்பதை ராமானுஜன் பரதன் என்று நிரூபித்திருக்கிறான். சர்வேஸ்வரா, பரதனுடைய இந்த கர்மமானது எவ்விதத்தில் பக்தியாகும்? எவ்வாறு இன்று பரதனுக்கு ராஜ்ய பரிபாலனம் கிட்டியதோ அவ்வாறே அகிலத்தில் வாழும் மானுடர்களுக்கு அவரவர் கர்மத்திற்கேற்ப சந்ததி, வாழ்க்கை துணை, தனம், ஐஸ்வர்யம், சுகம் பிராப்தமாகின்றன. இவை மாயையின் வெவ்வேறு ரூபங்கள்.
மானுடர்கள் லோக மாயையின் வலையில் வீழ்ந்து இறையருளை மறக்கின்றனர். ஆனால் மாய வலையிலிருந்து மீள்வோர் பரிபூர்ண மனதோடு மோக மாயைகளை தியாகம் செய்து இறையருள் என்கின்ற பரம்பொருளை தேடுகின்றனர். அவ்வகையில் பரதனும் இன்று இறைவனை மறக்கவில்லை. பரம்பொருள் இன்பம் அனைத்தும் பரம்பொருள் என்று சமர்ப்பணம் செய்தான். தமையனை இறைவனாய் காண்கின்றான். இனி அவன் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் பக்தியின் வெளிப்பாடு. இதுவே சத்திய பக்தனின் லட்சணமாகும். பார்வதி, என் நிலை உருவானாலும் தன்னிலை மறவாதவன் பக்தன். தமையனே, இந்தாருங்கள். தமையனே, மேற்கொண்டு முன்னேறுவது நன்றன்று. இந்த இடம் பல சங்கடங்களை விளைவிக்கலாம். இந்த ஸ்தலம் தனில் அநேக இன்னல்கள் விளையலாம். வனவாசம் மேற்கொண்டது இருவர் அல்ல என்பதை உணர வேண்டும். நங்கை ஒருவரும் உள்ளார்கள். ஆகையால் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாம் இருவர் மட்டுமேயாயின் கவலை கொள்ள தேவையில்லை. தமையனே, அண்ணியார் அவர்களும் நம் உடன் உள்ளார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானம் அவசியம் தேவை. ஈரேழு ஆண்டு காலம் நானும் வனம் செல்வேன் என தீர்மானித்தாலும் அவர்கள் ரகுகுலத்தின் குலவது. தமையனான தமது இல்லாள் இந்த பரந்த வனத்தில் எவ்வாறு உறங்குவார்கள்? இந்த ரணத்தோடு அவர்கள் எவ்வாறு நம் உடன் முன்னேறி வருவார்கள்? லக்ஷ்மணா, இந்த வனவாசத்தில் நான் பாரமாகிவிட்டேனா? நான் தம்முடன் இருப்பதால் இன்னல்கள் விளைகின்றனவா? நான் வனவாசம் மேற்கொண்டது தவறாகும் என்று உரைக்கின்றாயா? நான் சுயமாக என் கடமையை ஆற்ற நிலை பெறாததால் தமக்கு சுமையாகி விட்டேன் என்று கூறுகிறாயா? இல்லை அண்ணியாரே, என் வார்த்தையின் தாத்பரியம் அதுவல்ல. தம்முடைய நிலை எண்ணி கவலையுற்றேன். இன்னல்களை விளைவிக்க வேண்டும் என்பது என் உத்தேசம் அல்ல என்று உணர்வாயாக. ரகுநந்தரே, தாங்கள் லக்ஷ்மணன் உரைத்த கூற்றை ஏற்கின்றீர்களா? இந்த வனவாசம் தனில் நான் சுமையாகிவிட்டேனா? தாம் மௌனம் சாதித்தால் லக்ஷ்மணன் உரைத்த வார்த்தைகள் உண்மையாகிவிடும் அல்லவா ஐயனே? சீதா, எம் இருவருடன் நீ இருப்பதை பெருமையாகவே நான் கருதுகிறேன். நீயும் எம்முடன் வனம் வரலாம் என்று கூறிய அக்கணமே ஆத்மபலம் கூடியதா என் ஹிருதயம் உணர்ந்தது. நீ வனவாழ்வு ஏற்று என் நிலை உயர்த்தினாய். இயற்கையோடு ஒன்று கலந்தவள் நீ, நிலம் உதித்தவள் நீ, வனம் அறிந்தவள் நீ. எவ்விதத்திலும் நீ சுமையல்ல சீதா. அன்பு அனுஜனி, உன் எண்ணங்கள் விளங்குகின்றன. ஆனால் சித்திரக்கூடத்தில் வசிப்பதும் உகந்ததல்ல. அவ்விடம் வாழ்ந்தால் தந்தையின் வாக்கிற்கு இன்னல்கள் விளையும். காரணம், சித்திரக்கூடம் அயோத்திக்கு அருகில் உள்ளது. அயோத்தி வாசிகள் அவ்வப்போது அங்கு வருவர். அயோத்திக்கு வாருங்கள் என மீண்டும் மீண்டும் அழைப்பர். வனவாழ்வினை மேற்கொள்வதற்கு நாம் அயோத்தி நீங்கி வெகு தொலைவு செல்ல வேண்டும். மன்னித்தருளுங்கள் அண்ணியாரே, தமது ரணம் கண்டு நான் மனமுடைந்தேன். ஆகையால் கூறினேன். லக்ஷ்மணா, இவ்விடம் காத்திரு, சற்று நேரத்தில் வருகிறேன்.
தமையன் எங்கு செல்கிறார்? அண்ணியாரே, தாம் இங்கு அமர்ந்திருங்கள். விவரம் அறிந்து வருகிறேன். Oh,